கொழும்பு மற்றும் மலையகத்தில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமையினை பாதுகாக்கும் நோக்கில் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த கூட்டணியில் ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மலையக மக்கள் முன்னணி ஆகியன இணைந்துள்ளன. அதன் அடிப்படையில் இம்மூன்று கட்சிகளுக்கிடையே கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. இந்த கூட்டணியின் தலைவராக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோகணேசன் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதி தலைவர்களாக பழனி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதுச் செயலாளராக மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் லோரன்ஸ், பொருளாளராக தொழிலாளர் தேசிய முன்னணியின் செயலாளர் திலகராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டணி தொடர்பான உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று கொழும்பு தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் இடம்பெற்றது. தனித்தனியாக கட்சிக்காரனும் முடியாது. ஆகவே தான் நாங்கள் மூன்று பேரும் ஒன்றாக கதித்து இந்த வடகிழக்கு வாழ்கின்ற 15 தமிழர்களுக்கும் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லி நாங்கள் எங்கள் கூட்டணி சார்பாக கருத்துக்குரிய மனோகணேசன் அவர்களை கூட்டணி தலைவராக நியமிச்சிருக்கோம். இந்த கூட்டணி இப்போ வந்து யாராலையும் உடைக்க முடியாது. நாங்கள் உடைக்க விட மாட்டோம். ஏன்னா இது மக்களுக்கான கூட்டணி, இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல. முடியாது. சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இது பாதியில் பிடுங்கி போயிடும் சொல்லி இந்த கங்கண கட்டவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த கூட்டணி யாரால் உடைக்க முடியாது. கூட்டணி மலை மக்களுக்கான அபிவிருத்தி, அவர்களுடைய சலுகைகள், அவர் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் மூணு பேரும் முன்னெடுப்பு குறிக்கொள்ள விரும்புகின்றேன். தனித்தனியாக இருந்து செயல்படுவதை விட ஒரு கூட்டணியாக இருந்து செயல்படுவது மிக முக்கியமான ஒன்றாகும். கௌரவ திகாம்பரம் அவர்கள் இன்று இந்த நாட்டினுடைய தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு தோட்ட உட்கட்டமைப்பு வேலையை மட்டும்தான் செய்து கொண்டு போக முடியும். அவர் தனியாக செய்தார். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக இன்று கௌரவ வேலாயுதம் இருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய காணி பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக வீடு கட்டுகின்ற பணியை செய்தால் அது இலகுவாக முடியும். ஒருவருக்கொருவர் முரண்பாடு இருந்தால் இந்த விஷயங்களை செய்ய முடியாது. பெருந்தன்மை இருந்தால் விட்டுக்கொடுப்பு இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்பதற்கு இன்று முழு நாட்டுக்குமே இந்த தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். சமுத்திரக்கூடிய புத்த ஜீவிகளை சிந்தனையாளர்களை எல்லாம் அழைத்து அவர்களை கௌரவமாக ஒரு ஆலோசனை சபைக்குள் உள்வாங்கி அந்த சபையின் ஆலோசனை கேட்டு நடப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் இன்று மூன்று கட்சிகள் தலைவர்களும் இன்று எங்களை கையெழுத்திட்டு இந்த புரிதலத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று கூறி வைக்கிறது. அதே வேளையிலே எனக்கு தெரியும் இவற்றை கண்டு மனம் கலங்கி மயக்கமடைந்து கலக்கமடைந்து கூட இருக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த கூட்டத்தை சதி முயற்சிகளுக்கு, சதி செயல்பாடுகளுக்கு, சவால்களுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம்.